வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 90 நாட்களாக தொடர்கிற மணிப்பூர் கொடூரம், கிட்டத்தட்ட 60,000 பேர் முகாம்களிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள், 160க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 26 கட்சிகளை சார்ந்த 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் பயணமாக 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை, இரண்டு தரப்பு மக்களையுமே சந்தித்து அவர்கள் எந்த அளவிற்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா, என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை எழுப்பவும் முயன்றார்கள். வழக்கம் போல ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதற்கு தடை வைத்திருக்கிறது. மீண்டும் அமளி முடக்கம் என நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட 8 நாட்களாக முடங்கியிருக்கிறது. இன்னும் பிரதமர் வாய் திறக்காமல் இருக்கிறார். விரிவாக நாம் அவதியை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்கைப் வாயிலாக மதுரையிலிருந்து தீக்குதிரினுடைய ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கலாநிதி வீராசாமி சார் அவர்கிட்டேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 21 மக்களவை உறுப்பினர்கள் மணிப்பூருக்கு 2 நாள் பயணமாக போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பகிர்ந்து கொண்ட தகவல்கள் சார், அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன? இன்னைக்கு நாடாளுமன்றம் அதை பத்தி நீங்க எழுப்ப முயன்றீர்களா? என்ன நடந்தது? இல்லை, இது அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த போயிட்டு வந்த அந்த கூட்டத்துல வந்து 21 எம்பிக்கள், அதில் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனிமொழி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோல் திருமாவன் அண்ட் ரவிக்குமார் இவர்களும் சென்றிருந்தார்கள். இன்னும் மற்ற பிற கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களும் சென்றிருந்தார்கள். அதுல வந்து நான் வந்து இவர்களிடம் வந்து கேட்டிருந்தேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அவர்கள் வந்து அங்க போனப்போ அந்த சூராச்சந்த்பூர் அண்ட் அங்க இருக்கிற கேம்ப், அது மாதிரி அதே போல அதாவது குக்கி இனத்தை சார்ந்த அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கேம்புக்கும் போய் பார்த்தோம். அதே போல மெய்தி இனத்தை சார்ந்த மக்கள் அவர்களை வந்து போய் அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குன்னு இருக்க கேம்ப் அதையும் போய் பார்ப்போம். அதாவது நாம் வந்து அங்க இருக்கும் நிலவரம், அனைத்து இனத்தில் இருப்பவர்களும் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காக அப்படின்னு போனப்போ வந்து இந்த அங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பிரிவினை அந்த மெய்தி இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அதாவது எப்படின்னா மெய்தி இன மக்கள் போய் பார்க்கறப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு மாலை ஏதாவது ஒரு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, இவர்கள் குக்கி அந்த இடத்துக்கு போறப்போ அந்த மாலை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த குக்கி மக்கள் அதெல்லாம் எடுத்து ஊற வீசிட்டு நீங்க அதை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுலயும் வந்து அவங்க அந்த அந்த இனவெறுப்பு அப்படின்றது வந்து அங்க பிரதிபலிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தாங்க. அதே போல வந்து அங்க இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பத்தியே சொன்னாங்க. அதாவது அவர்களுக்கு இருக்கும் அந்த கேம்ப் அப்படின்றதுல வந்து ஒரு போதுமான வசதி இல்லை, அதாவது நெஞ்சை நெகிழ வைக்கும் காட்சியாக இருந்தது. அதாவது நீங்க திடீர்னு வந்து நீங்க வந்து இந்த மக்கள் வீட்டை விட்டு ஒரு உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் வேண்டாம், எங்கள் உயிர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணவு உடை எல்லாமே வந்து அவர்கள் வந்து அரசாங்கம் இது மாதிரி மற்றவர்கள் கொடுப்பதில் தான் வாழ வேண்டும் என்று ஒரு அவல நிலையில் இந்தியாவில் ஒரு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் இது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து நெஞ்சை மிகவும் உருக்க செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதை பற்றி நாங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு இதை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் முயற்சி செய்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல வந்து அப்ப அவங்க சொன்னது எப்படி வந்து அந்த உயிர்கள் மீது பயம் இருந்தால் வந்து அந்த நேக்கில் பறையல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது எந்த அளவிற்கு ஒரு அச்சத்தை அந்த பெண்கள் மத்திய அந்த இரண்டு பெண்களின் மனநிலை, அதாவது அவர் அந்த நடந்து இழுத்து செல்லும் போது அவர்கள் உயிர் பிழைப்பார்களா மாட்டார்களா என்று அந்த அந்த நிமிடங்களையும் அந்த மணித்துளிகளையும் நினைத்து பார்த்தாலே மனம் கலங்குகிறது அப்படின்ற அளவுக்கு இதுவா இருந்தது. அதே போல வந்து அவர்கள் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து இந்த வன்முறையை பரப்பி விடுவதற்காக என்று ஒரு ஒரு பொய் செய்தி, அதாவது ஒரு மேத்தியின பெண் அவர் வந்து கற்பழித்துக் கொல்லப்பட்டார் என்ற ஒரு பொய் செய்தி அங்கே வந்து சமூக வலைதளங்களில்
அந்த சோசியல் மீடியால வந்து அது பரவி இருக்கிறது. இது எங்கிருந்து இதை இதை வந்து கிளப்பி விட்டாங்க, அது யார் இதனை இதை முதலில் ஆரம்பித்தது, இதை போன்ற விஷயங்களையும் அரசாங்கம் வந்து உடனே அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி செய்த நபர்களின் மீது உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் கூட இங்க பார்த்திருக்கோம், இங்க வந்து ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு வதந்தியை அவர்கள் கிளப்பி கொண்டிருந்த போது உடனே அதற்கு தீர்வு காண்பதற்காக நம்ம வந்து அந்த சோர்ஸ் எங்கன்றதை கண்டுபிடிச்சு அதை வந்து அதை வெளிப்படுத்தினாதான் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதாவது இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார் மக்களுக்கு இது ஒரு பொய் செய்தி என்ற செய்தி சொன்னவுடன் தான் அவர்களுக்கும் ஒரு மனநிம்மதி, இங்க இரண்டு அரசாங்கங்களும் நமக்காக இருக்கிறது என்ற ஒரு நிலை வரும். அதே போல வந்து இப்ப இன்னைக்கு வந்து இங்க மேத்தி குப்பி குப்பி உள்ளார பல பிரச்சனைகள் பல தசாப்தங்களாக ஓடிட்டு இருக்கு, 70-75 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு முதல் கட்டமாக இன்று செய்ய வேண்டிய வேலை அங்கே மேத்தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கிறப்போ அந்த மெய்தி அரசாங்கத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் அவர் வந்து நீங்க வந்து அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் அந்த மற்ற இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது நம்ம நம்மளை எதிர்த்து, ஏனென்றால் அவர் நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களாக அவர் பேசும் பேச்சுக்கள் அனைத்துமே மெய்த்துக்களை ஏதோ இன்னசென்ட் அப்படின்ற மாதிரியும் குக்கிக்கள் டெரரிஸ்ட் இவர்கள் தான் இந்த வன்முறையை தூண்டுகிறார்கள் அப்படின்றது போன்ற ஒரு 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 கட்டமைப்பை அவர் உருவாக்கி கொண்டிருப்பதுன்றது வந்து ஏன்னா அந்த குக்கி இன மக்களுக்கு வந்து அவர் பெரும் அச்சத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா சார், அப்ப என்னன்னா நேரடியா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அங்க போய் கள ஆய்வு செய்ததுல ஒன்றிய பாஜக அரசு கலவரத்தை தடுக்க முயற்சிக்கல, இன்னொரு பக்கம் முகாமுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவர்களுக்கு அங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஆனா இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான ஒன்றிய பாஜக அரசாங்கம் இது நாடகம், முதலை கண்ணீர், அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நம்ம அடுத்த சுற்றுகளை பத்தி நம்ம விழாவறியா பேசலாம், ரெண்டாம் சுற்றுக்கு பிறகு நம்ம பேசலாம். பாலாஜி சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து நேரடியாக போய் கள ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஒரு பக்கம் லேட்டான நடவடிக்கை அப்படின்னாலும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த ஆய்வு என்பது அவசியமா? வெவ்வேறு மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய ரோல் என்னவாக இருக்கும்னா இது போன்ற கலவரங்களை அல்லது வன்முறையை கட்டுப்படுத்துவது என்கின்ற அளவில் தான் அரசினுடைய நடவடிக்கையாக அமைந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா அரசினுடைய நடவடிக்கை வந்து இந்த வன்முறையை அதிகரிப்பது அல்லது வந்து ஒரு சார்பு நிலை எடுத்து வந்து அரசு வந்து மணிப்பூர் அரசு செயல்பட்டது, குறிப்பாக மணிப்பூர் மாநில முதலமைச்சர் செயல்பட்டார்ன்றதுனால தான் வந்து வன்முறை இந்த அளவிற்கு சென்றிருக்கிறது. அது எந்த அளவுக்குலாம் வந்து அதிகப்படுத்த முடியுமோ அது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்றிய அரசு வந்து எதுவும் செய்யலை அப்படின்றது தான் வந்து யதார்த்தமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான காரணம். இப்போ இன்றைக்கு கூட வந்து இதனுடைய உச்சபட்சமாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்த பிறகு அந்த ஒரு ஒரு வாதத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியில் வரலன்னா இவ்வளவு வன்முறைகளினுடைய இந்த தாக்கமே வந்து நமக்கு புரிந்திருக்காது. ஆனால் புரிந்திருக்காதுன்னா மற்றவர்களுக்கு அல்லது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே சொன்னார், மணிப்பூர் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பற்றி வந்து இங்கே வந்து ஊடகங்களில் பெரிய அளவில் வந்து விவாதங்கள் இல்லை, தங்களை வந்து இப்போ பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் பண்ணுறோம் இல்லை வந்து மக்களுக்காக செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்றவங்களாம் கூட பெரிய அளவில் ஊடகங்கள் பண்ணல, குறிப்பாக வந்து தேசிய ஊடகங்களில் வந்து இது ஒரு பெரிய இதுவாகவே இல்லை. ஒன்று, இன்றைக்கு வந்து நமக்கு கிடைத்தக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இல்லை வந்து அங்கே நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் வந்து குக்கி சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பது வந்து நமக்கு வந்து ஒரு நியூஸாக கிடைச்சிது. சரி, ஆனால் இன்றைக்கு அங்கே களத்தில் போன நம்முடைய மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து ஒரு பொறுப்புணர்வோடு அங்கே இரு தரப்பையும் பேசி இப்போ அங்கே என்னென்னா இவங்க வந்து ஒரு சார்பு நிலை எடுத்து குக்கி இனத்திற்கு எதிராக அல்லது வந்து மேத்தி சமூகத்திற்கு ஆதரவாக வந்து இவங்க நின்னாங்க. ஆனால் இவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடுனால அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருப்பது ரெண்டு சமூகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றத வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதோட பார்த்துட்டு வந்தது இல்லாமல் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அவர் நம்முடைய மக்களவை உறுப்பினர் கலாநிதி அவர்கள் சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய கேம்ப்ஸ்லாம் கூட ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, அவங்களுக்கான போதுமான இது இல்லைன்னு அவர் இன்னொரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்னார். அங்கே எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை இவங்க பண்ணியிருந்தா அந்த ரெண்டு தரப்பு மக்களும் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளவுபட்ட நிலையில் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து குக்கி சமூகத்தை சார்ந்தவங்க வந்து தனியாக எங்களுக்கு நிர்வாக அமைப்பே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எங்கள் தலைவர் கூட வந்து ஒரு கோரிக்கையை வந்து இரண்டு சமூகங்களை சார்ந்தவர்களையும் இணைத்து வைத்து
அந்த கோரிக்கையை பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. அப்போ இவங்க ஆரம்பித்து வச்சு இப்போ இன்றைக்கி வந்து இது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறதுன்றது பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே வந்து நெஞ்சு பதறது. இது வந்து மணிப்பூர் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் இதையே தான் வந்து அவங்க வந்து ஒரு மோடஸ்டி ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்களே, ஒரு செயல்பாட்டு திட்டமாக ஒரு உக்தியாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் அடிப்படையே கிடையாது, தார்மீக அடிப்படையே கிடையாது, இல்லை வந்து சொல்கிறதுக்கான எந்த அடிப்படையுமே இல்லாமல் தான் வந்து இன்றைக்கு வந்து எதிர்கட்சியை பார்த்து வந்து அவர்கள் வந்து நீங்கள் கவலைப்படுறது நீலிக்கண்ணின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ தாமதமாக எடுத்திருக்கிற நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து பொறுப்பாக வந்து பிரதமர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து இப்போ கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வன்முறைக்கு வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது, இந்த வன்முறையை நாடு முழுவதும் மற்ற பிற இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி அப்படியே இருந்தாலும் அந்த வன்முறை சம்பவங்களில் எங்கேயுமே வந்து ஸ்டேட் வந்து ஸ்பான்சர்ட் டெரரிசம்ன்ற அளவுக்கு இல்லை வந்து மாநில அரசு வந்து அதை வந்து தொடர்புப்படுத்தி பார்க்க முடியாது தொடர்பு. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது, மாநில அரசும் தொடர்புப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்குது, அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து அதற்கு வந்து ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசு இருந்தது என்பதை தான் பார்க்குறது. அப்போ இவங்க வந்து இந்த பொறுப்பை தட்டி கழிப்பதிலே இருக்கிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து ரொம்ப நிச்சயமா நீங்கள் சொல்லுங்கள். இது அரசியலாம் நம்ம பார்க்க முடியாது, அவங்களுடைய விமர்சனங்களை புறந்தளவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இங்கே போனதுனால என்ன ஒரு அப்கிரேடா என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய சூழ்நிலைய அப்படியே தானே வச்சிருக்கோம், என்ன மூவ்மெண்ட் இருக்கும்? அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இப்ப யாருமே வந்து இதை பத்தியே வந்து கவலைப்படல, பிரதமர் அதை பத்தி கண்டிப்பா அங்க இருக்கிற மாநில முதலமைச்சர் போய் பார்க்கல. நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளா அரசு சார்பாவோ அல்லது வந்து ஒரு பொதுதளத்தில் இருக்கவர்களோ வந்து பார்த்தாங்கனாலே, இப்போ நம்ம கூட எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஒரு துயர சம்பவம் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னா அவங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் சைட்லேயோ இல்லை வந்து பொதுதளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லையே. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க என்ன என்ன நமக்கு வந்து என்ன அவங்க சொல்கிறாங்கன்றது அங்கே களத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள், அங்கே இன்டர்நெட்டை பேன் பண்ணிட்டாங்க, ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாங்க வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் நமக்கு தெரிஞ்சதே தவிர, டைரெக்டாகவே வந்து அங்கே அஃபெக்ட் ஆனவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட இந்த கோரிக்கை வந்திருக்குல்ல, இப்போது தனியார் நிர்வாக அமைப்பு வேணுன்ற கோரிக்கை வந்திருக்குல்ல, இது இவங்க போனதுக்கப்புறம் தானே அங்கே வந்து அவங்க அந்த சைட்லேருந்து அப்படி வருது. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தரப்பில் வந்து என்ன மாதிரின்னா, அது குக்கி சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார் பாதிக்கப்படுவார்ன்றது நமக்கு செய்திகளாக வந்துட்டு இருந்தது. மேத்தி சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து அங்கே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், பாதிப்பு வந்து இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. வன்முறை என்பது வந்து இரு தரப்பிலுமே வந்து அதோட ஒரே மாதிரியான தாக்குதல் தான் நடைபெற்றிருக்கிறது. வீடுகளை தீ வைப்பது, பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அப்புறம் வந்து ஒரு பகுதியில் வந்து குறிப்பிட்ட மேத்தி சமூகத்தை சார்ந்த நிறைய இருந்தாங்கன்னா இவங்களை அடித்து விரட்டுறது, அவங்க அதிகமாக தான், இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான வன்முறைகள் நடந்திருக்குன்றதை வந்து இன்றைக்கி வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்களே. இது போன்ற நிலையெல்லாம் நமக்கு தெரியறது நிச்சயமா இல்லைடா, இந்த விஷயங்களெல்லாம் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக போயிட்டு வந்தாலும் கூட நாடாளுமன்றத்திற்கு பேசுகிற ஒன்றும் அனுமதி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ராஜகம்பீரன் அப்பா சார், உங்களுடைய பார்வை, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நேரடியாக போனது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப அவசியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் இது வந்து ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம். இந்த இனக்கலவரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இவர்கள் தயங்குகிற இதே நேரத்திலே மக்கள் மன்றத்திலாவது விவாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை இந்தியா கூட்டணியினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஓகே, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த களத்தில் போய் சென்றதற்கு பின்னால் தான் அது எந்த அளவிற்கு வந்து அந்த இரண்டு இனக்குழுக்களுக்குமான பகைமை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாளில் ஏற்பட்டது அல்ல, இரண்டு இனக்குழுவுக்குமான கலவரமாக இது உண்மையிலேயே இருந்திருந்தால் இந்த கலவரத்தை அரசாங்கம் நிறுத்தியிருக்க முடியும். இது அரசே பற்ற வைத்தது என்கிற காரணத்தினால அவர்கள் பற்ற வைத்ததை அவர்களே அணைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார்கள். யார் பற்ற வைத்தார்களோ அவர்களே அணைக்க முடியவில்லை. இப்போ என்னன்னா, பழங்குடி இன மக்கள் கிறிஸ்தவர்களாக வந்து மதம் மாறி இருக்கிறார்கள் என்கிறதுனால அவர்களை சிறுபான்மை இன மக்கள் அவர்களுடைய இடத்துல போய் நிலம் வாங்குவதற்கு இந்த மெய்த்தி இன மக்களை வந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் சார்ந்த சமூகத்தை அல்லது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இவர்கள் அவர்களுக்கு எதிரியாக இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த பகைமையை, பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று பாரதியார் சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பகை தீயை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அப்ப அரசாங்கமே நடத்துகிற ஒரு பயங்கரவாதமா இருக்கிற காரணத்தினால, இது அரச பயங்கரவாதம் என்கிற காரணத்தினாலதான் இதை வந்து நிறுத்த முடியவில்லை. தொடர்ச்சியாக நிகழ்கிறது இந்த பகைமை என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னீங்க. ஒப்புக்கொண்டாலும் இன்றைக்கு போயிட்டு வந்திருக்கிற இந்தியா எம்பிக்கள் கூட்டணியோட கருத்து என்னவா இருக்குன்னா, ரெண்டு பேருமே ஒன்றிய பாஜக அரசு மேல மாநில அரசு மேல கோபத்தோட இருக்காங்கன்றாங்க.
ஒருத்தவங்களை பற்ற வைத்திருந்தா அவங்க அனுசரணை, ஒரு குழு வந்து அனுசரணை தானே இருப்பாங்க. ஏன் ரெண்டு பேருமே கோபமா இருக்கிறாங்க? இல்லை, எப்பொழுதுமே வன்முறைங்கிறது இரண்டு பக்கம் வெட்டுகிற கத்தி. சரி, அது ஒரு தரப்பாரை நீங்கள் தாக்கி விட்டு இன்னொரு தரப்பார் அமைதியாக எப்படி வாழ முடியும்? இன்னொரு தரப்பாருக்கும் அதனுடைய பாதிப்பு எதிர்வினை ஆற்றித்தானே தீர்வாங்க. அதனால பழங்குடியின மக்கள் மீது இவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் என்பதற்கு பழங்குடியின மக்கள் சார்பாகவும் ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இரண்டு தரப்பாருக்குமான அந்த நம்பிக்கையின்மைன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால பாதிக்கப்பட்டவர்களை வந்து பாஜக அரசு என்ன சொல்லுது, அதெல்லாம் போதை மருந்து வந்து உற்பத்தி பண்ணவங்க, அங்கே வந்து போதைப் பொருட்களை வந்து அவங்க விளைய வச்சவங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களையே அவர்கள் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடியவர்களாகவும், அவங்கெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது. அதாவது பழங்குடியின மக்களை பார்த்து சொல்றான் பாஜக அரசு என்ன சொல்றான்னா, அவர்லாம் வந்து அந்த மண்ணின் மைந்தரே கிடையாது. இது ஏறத்தாழ இது வந்து அப்படியே குஜராத் மாடல். குஜராத் மண்ணிலே எப்படி இஸ்லாமியர்களை ஒரு ஒரு மிக மோசமான நிலைமையில் எப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கி அவர்களை அகதிகள் முகாமில் எப்படி வந்து அவர்கள் வந்து நிறுத்தினார்களோ அதை இன்றைக்கு பழங்குடி கிறிஸ்தவ மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்து அகதிகள் முகாமில் சொந்த வீடை விட்டு அகதிகள் முகாமிலே போய் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய முதலமைச்சரோ நாடாளுமன்றத்திலே வந்து இதை பற்றி பேச வேண்டிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமரோ வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திருடனுக்கு தேல் கொட்டுனது சொல்லுவாங்க இல்லையா, அது கத்த முடியாது. அவர்களே உருவாக்கிய கலவரம் என்கிற காரணத்தினால அவர்களால் இதை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய திணறல் அவங்க இருக்கிறாங்க. இல்ல இப்ப இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் போகாம இருக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கமா? இல்ல, அவர்கள் இரண்டு தரப்பு மக்களாலும் வந்து அவர்கள் வந்து வெறுக்கப்படுகிற சூழ்நிலையில் எதிர்க்கப்படுகிற சூழ்நிலையில அந்த அந்த மாநிலத்தை ஆளுபவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதான உண்மை. எங்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கியில பூரா பறிமுதல் செஞ்சுட்டு மக்கள் போறான்னு சொல்றான், ஒரு ஒரு போராட்ட குழு போகுதுன்னு சொல்றான்னா நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து சாதாரண நடைமுறையாது. நம்ம ஒரு ஒரு எத்தனையோ கலவரங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ சாதி கலவரங்கள் இன மோதல்கள்லாம் நடந்திருக்கு. எங்காவது இப்படி நடந்திருக்கா அப்படின்னா அரசே இதை ஊக்குவிக்குது. இந்த துப்பாக்கியில் இப்போ வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா அரசு ஒத்துழைப்பு, அதாவது கலவரக்காரர்களிடமே கொண்டு போய் வந்து காவல்துறை வந்து எங்களை பாதிக்கப்பட்டவர்களை ஒப்படைத்ததுன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இப்படி பல சூழ்நிலைகளை நாம் கேட்கிற போது இது தமிழ்நாடை வந்து அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே மணிப்பூராக மாறக்கூடிய ஒரு அபாயத்தை நோக்கி இருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத் வந்து பற்றி எரிகிற போது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு தானே பாதிப்பு என்று பெரும்பான்மை சமூகம் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மணிப்பூர் எரிகிறது. நீங்கள் மணிப்பூரை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே எரியும். இப்படி எரியும். இது போன்ற இனக்கலவரக்காரர்களை, இந்த வெறுப்பு அரசியலை பரப்புகிறவர்களை, இது போன்ற மத சிறுபான்மை மக்களை வந்து துன்புறுத்துவதன் வழியாக பெரும்பான்மை அரசியல் வாக்கு வங்கியை கட்டமைப்பவர்களை அரசியலை தொடர்ந்து அனுமதிக்க கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கு வந்து இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த இந்தியா கூட்டணி வந்து இந்த இடத்துல போய் சந்தித்திருக்கிறார்கள். நிச்சயமா, நீங்க மக்கள் மன்றத்திலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் அதற்கான தீர்ப்பை அளிப்பார்கள் என்பதுதான் இதுல உண்மை. நிச்சயமா, அப்ப அதுல அரசியல் இல்லையா? அப்படி மக்கள் மன்றத்தில் நீங்க பேசுறாங்க, மக்கள் பேசணுங்கிறதுக்காக தான் போனாங்களா? அப்ப அரசியல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதலாக நிற்பது வந்து அரசியலா இல்லையானா இது என்ன அர்த்தம்? அப்புறம் அரசியல் எதுக்கு? அரசியல் என்பது யாருக்கானது? பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்டெடுப்பதற்கு தான் அரசியல். அப்ப இந்த அரசியல் செய்யாமல் எப்படி வந்து இந்தியா கூட்டணி இருக்க முடியும்? கலவரக்காரர்களுக்கு கையிலே துப்பாக்கியை கொடுப்பவர்களுக்கு அரசியல் இருக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் நிற்பதற்கு அரசியல் வேண்டாமா? அதற்கான அரசியல் வேண்டும் இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அரசியல் வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்தியா கூட்டணி ஒரு சரியான ஒரு ஜனநாயக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமா. மதுக்கர் ராமலிங்கம் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? பிரதமர் இன்னும் போகல, என்ன சொல்ல போனா அவங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு டெல்லி மருத்துவமனையில் இருந்தார், அவரை கூட யாரும் போய் பாஜக தரப்பிலிருந்து பார்க்கல, ஆனா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 21 பேர் போயிருக்கிறாங்க, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? இந்தியா என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு கூட சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, அதுல மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தையாவது பேச்சு மணிப்பூர்ல இணையதடை வந்து எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணுதோ அதே மாதிரி நமக்கு இணையதடை சில பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே சார், நீங்க தொடர்ந்து பேசலாம், எனக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு, ப்ளீஸ் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் நேரம் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். மக்கள் மன்றத்திலே இது விவாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே விவாதிக்க அனுமதிக்கப்படவில்லை, முடக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியே அதை தடுக்கிறது. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இரண்டாவது முறையாக இந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு மிக கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அந்த இரண்டு பெண்களும் இந்தியாவின் மகள்கள்,
அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது என்று நீதிபதி சொல்கிறார். இதே நேரத்தில் நம்ம இன்னொன்னையும் கணக்கில் எடுத்துக்கணும். நீதிபதி இவ்வாறு கேட்டதற்கு ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் சொல்லிக்கிறவர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சந்திர சுட்டு துப்பாக்கியை கொடுங்க, அவர் போய் என்ன பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு கூட சொன்னார். இப்ப எவ்வளவு தூரம் இவர்கள் இந்த பிரச்சனையை அணுகிறார்கள், இரட்டை இன்ஜின் அரசு என்று சொல்லிக்கொண்டு ஒன்றிய அரசும் தலையிடவில்லை, மாநில அரசும் தலையிட மறுக்கிறது, முதல்வரே ஒரு தரப்பாக இருக்கிறார். இந்த என்டிஏ நம்முடைய இந்தியா கூட்டணி இன்னைக்கு செய்திருக்கிறது என்னன்னா அரசியல் அல்ல, அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், இந்தியா உங்கள் பக்கம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை தருகிற ஒரு நடவடிக்கையை தான் நம்முடைய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள், குடியரசுத் தலைவரை சந்திப்பார்கள், மக்கள் மன்றத்திலே முறையிடுவார்கள். நிச்சயமா சார், இதுல எல்லாரும் பேசும்போது கூட சொன்னாங்க, இப்போ அங்க இருக்கக்கூடிய மெய்டீஸாக இருக்கட்டும் இல்ல குக்கீன மக்களாக இருக்கட்டும், ஒன்றிய பாஜக அரசு மீது நம்பிக்கை இல்லை, மாநில பாஜக அரசு மீது நம்பிக்கை இல்லை. இந்த சூழ்நிலை அவங்க இப்படியான நம்பிக்கை இழப்பதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த அரசினுடைய நடவடிக்கை தான் காரணம். இவர்கள் வந்து மாநில அரசு ஏற்கனவே செயலற்ற ஒரு அரசாக மாறிவிட்டது, ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறது. ஒரு நாட்டினுடைய பிரதமர், இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னங்க இருக்கு, அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு, அவருடைய கட்சி எம்பிக்களை கூட்டி வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறாரு, அதுல ஜாட பேசுறாரு, இன்னும் பறந்து சென்றிருக்கு. ஒரு பிரதமர் அந்த இடத்துக்கு போயிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கை நிவாரணம் எல்லாம் வந்து வேகமாக நடந்திருக்கும். ஆனால் ஒரு பிரதமர், மிக 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 இப்படி ஒரு பிரதமரை இதுவரை நாடு பார்த்ததே இல்லை. நாடாளுமன்றத்திலே பேச மாட்டார், ஊடகங்களை சந்திக்க மாட்டார், பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக மாட்டார், ஆனால் ஜம்பம் அடிப்பதற்கும் சவடால் அடிப்பதற்கும் எந்த குறையும் இல்லைன்னு சொன்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்திருப்பதல்ல, இந்திய நாடு இந்த பிரதமர் மீது இந்த அரசு மீது கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் நான் நினைக்கிறேன். இல்ல நிச்சயமா, இப்போ நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து 10 நாளைக்குள்ள விவாதத்திற்கு எடுத்துக்கணும் அப்படின்னு விதி இருக்கிற போது, இப்போ 2 நாட்கள் பயணமாக போயிட்டு வந்துட்டாங்க, உடனே இன்றைக்கு வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி சார்பில் கேட்கறது சரியா? 10 நாளைக்குள்ள எடுத்தாகணும், அதையும் மக்களவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில இது சரியா அந்த அணுகுமுறை? இல்ல, மக்களவை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க கட்சியிலிருந்து தான் தேர்வு செஞ்சு சபாநாயகர் தேர்வு செஞ்சிருக்காங்க. அவங்களே எதிர்த்து கூச்சல் போட்ட காட்சியை நாடாளுமன்றம் பார்த்தது. அவங்க வந்து சபாநாயகர் இதை ஏற்றுக்கொள்கிறேன், நோ கான்பிடன்ஸ் மோஷனை ஏற்றுக்கிறேன்னு சொல்ற பொழுது பாஜக எம்பிக்களே கூச்சல் இடுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 கூட்டத்தொடராக நாடாளுமன்றத்தை முடக்குவது எதிர்கட்சி அல்ல, ஆளும் கட்சி. கடந்த கூட்டத்தொடர் முழுவதும் ராகுல் காந்தி பிரச்சனையை இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை விவாதிக்க கூடாது என்பதற்காக அதை தடுத்தார்கள். இந்த முறை மணிப்பூர் குறித்து விவாதிக்க கூடாது என்பதற்காக அந்த நாடாளுமன்றத்தையே முடக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற பொழுது ஒரு பிரதமர் வாய் திறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைதான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியா கூட்டணி அங்கே போய்விட்டு வந்த பிறகு இது கூடுதல் வெளிச்சம் அந்த பிரச்சனையில கிடைத்திருக்கிறது. அந்த மக்கள் நிர்கதியாக இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இங்க நம்முடைய நாடா மக்களவை உறுப்பினரான கலாநிதி சொன்னாங்க, 2 பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கூடுதலா குக்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உண்மையே கூட நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்திருக்கு. இது அரசுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை நம்ம உருவாக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு இந்திய நாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.